வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் ஐவிஎஃப். ஸோ ஐவிஎஃப்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதில் காமனாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அதாவது ஃபீமேல் தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமுக்கு காமனான காரணம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ்ட் பை மேல்ஸ், 1/3 ஆஃப் த ப்ராப்ளம் பை ஃபீமேல், அண்ட் 1/3 கம்பைன்டு போத் ஃபேக்டர்ஸ். ஸோ இதனால் ஃபீமேலும் மேலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புளை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ் தான் காரணம் அப்படிங்கிறது டோட்டல் தவறான ஒரு கருத்து. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, இந்த பேபீஸ்க்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு டவுட் இருக்குது. ஸோ ICSI ப்ரொசீஜர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராது, பிகாஸ் மோர் தென் 40 இயர்ஸாக இந்த ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் நம்மளுக்கு பேபிஸ் டெலிவரியாகி அவங்களுக்குமே குழந்தைங்க பிறந்தாச்சு. ஸோ இதில் ப்ரொசீஜர்னால ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராது, பட் பேரண்ட்ஸ்க்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோமே டாக்டர், அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பாடியோட நேச்சுரல் ஹார்மோன்ஸை தான் நம்ம இன்ஜெக்ஷன்ஸாக சப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது நேச்சுரலாக ஒரு 10 நாள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு, ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சேர வளர்த்துறதுனால ஸோ நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. ஸோ அது எல்லாமே பாடியோட நேச்சுரல் ஹார்மோன்ஸு தான் நம்ம 10 நாளும் கொடுக்குறோம். ஸோ இதனால் 1 or 2 cycles பண்ணும்போது இதனால் பெரிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் வரதில்லை. இன்னொன்று என்னென்னா, ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ரெஸ்ட்லேயே இருக்கணுமா, வேலைக்கு போக முடியாதா, என்னோடய நார்மல் ஒர்க்கு கூட பண்ண முடியாதா, பெட் ரெஸ்ட் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஐவிஎஃப் பண்ணவங்க நார்மல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருந்துக்கலாம், பட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நீங்களே செஞ்சுக்கலாம். பட் அன்னெசரி ட்ராவலிங்லாம், மெயின்லி கோவிட் டைமில் அன்னெசரி ட்ராவலிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வினா, சிசேரியன் செக்ஷன் அதிகமாக ஆகுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிசேரியன் இதனால் அதிகமாக ஆகாது, பட் மோஸ்ட்லி இப்போ ஐவிஎஃப் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ்க்காக பண்ணுறோம். ஸோ மோர் தேன் 40 இயர்ஸ் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கே சிசேரியன் சான்ஸ் தான் அதிகம். ஸோ அண்ட் மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரிஸ்க் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ ட்வின்ஸ் டெலிவரிங்கிறப்போ மோஸ்ட்லி சிசேரியன் பண்ணி தான் நம்ம டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அதிகமாக ஆகுதே ஒழிய, நார்மல் ஐவிஎஃப் ப்ரொசீஜர்னால நம்ம சிசேரியன் தான் கண்டிப்பாக பண்ணணுன்றது கிடையாது. ஸோ யங் பீப்புள், நம்ம டியூபல் பிளாக்காகவோ இல்லை மெயின் ஃபேக்டருக்காகவோ நம்ம ICSI பண்ணி யங் ஏஜில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.